உங்களோட ஸ்கின் டோனை விட ரெண்டு ஷேடு அதிகமா நீங்க வந்து கலர் ஆக முடியும். நீங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் தேடி 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 அலைஞ்சு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெயில தேடி அலையணும், அதை காய வைக்கணும், ஒரு ஒரு வாரம் வந்து மாடிக்கும் கீழே வந்து ஏறி ஏறி இறங்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமே கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குரில். சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பாத் பவுடர் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து மற்ற குளியல் பொடி மாதிரி கிடையாது. நீங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் தேடி 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 அலைஞ்சு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெயில தேடி அலையணும், அதை காய வைக்கணும், ஒரு ஒரு வாரம் வந்து மாடிக்கும் கீழே வந்து ஏறி ஏறி இறங்கணும் அந்த மாதிரி எந்த அவசியமே கிடையாது. கிச்சனுக்கு போய் இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை எடுத்து இந்த பாத் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து அந்த குளியல் பொடிக்கு எந்த விதத்திலயுமே வந்து சளைச்சதே கிடையாது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் ஸ்கின் வந்து டல்லா இருக்கு, எனக்கு அங்கங்க பிக்மெண்டேஷன் இருக்கு, என்னோட ஸ்கின் ட்ரையா இருக்கு, என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இல்ல, நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு எந்த இஷ்யூ இருந்தாலும் இந்த பாத் பவுடரை நீங்க ரெகுலரா யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்னொன்னு, கருப்பா இருக்கிறவங்க கூட ஒரு எண்ணெய், உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் எண்ணெய் இருக்கலாம், ஆலிவ் ஆயில் இருக்கலாம், ஆலிவ் ஆயில் வேண்டாம், ஆல்மண்ட் ஆயிலா இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு இந்த பாத் பவுடர் போட்டு குளிச்சிங்க அப்படின்னாக்க உங்களோட ஸ்கின் டோனை விட ரெண்டு ஷேடு அதிகமா நீங்க வந்து கலர் ஆக முடியும். சோ கண்டிப்பா வந்து வீடியோ பாருங்க, ரொம்ப சிம்பிள். சிம்பிள்ங்கிறதுனால இக்னோர் பண்ணிட வேண்டாம். சோ எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத் பவுடர் வந்து செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பச்சை பயிர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்குமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு இதை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, பிளைனாக நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து நல்ல ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ளோவாகும். ஸோ இந்த ஏஜிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இப்போ நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பவுடராக வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பவுடராக அரைச்சிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்பவே நல்ல பவுடராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட ஒரு ரெண்டு சுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி கஸ்தூரி மஞ்சள் அரைச்சி வச்சிருக்கோம். இது வந்து குளியல் பவுடருக்கு நாங்கள் வந்து அரைச்சது. ஸோ கஸ்தூரி மஞ்சள் ஒத்துக்கல அப்படிங்கிறவங்க நார்மல் மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இந்த சில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அது சரி பண்ணும். மஞ்சளே ஒத்துக்காது, எனக்கு வந்து கலர் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நைஸாக வந்து நமக்கு பவுடர் கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட பாத்ரூமில் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கின் ரிலேட்டடான எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரவே வராது, அவ்வளோ எஃபெக்டிவ். இது வந்து நம்ம சில பேர் வந்து குளியல் பொடி அரைக்கணும், இந்த பாத் பவுடர் அரைக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப வெயிலில் காய வைக்கணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அரைக்கிறது ஒரு விதம். டைம் இல்லாதவங்க, எனக்கு அதுக்கான சோர்ஸ் இல்லை, நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க இந்த பாத் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து அதுக்கு எதுலையுமே வந்து சளைச்சது கிடையாது, அவ்வளோ எஃபெக்டிவா வந்து உங்களுக்கு ஸ்கின்ல ஒர்க் ஆகும். இன்னைக்கு வந்து நான் என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிட்டு இருக்கு, அதனால நான் ட்ரை ஸ்கின்க்கு தகுந்த மிக்சிங் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதுமே நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரீசன்ட் டேஸ்ல வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆனதுனால நான் இதோட பச்சைப்பால், காய்ச்சின பால் எது வேணாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம், அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆயிலியா இருக்கு ஸ்கின் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ அதை வந்து சேர்க்கிறப்ப உங்களோட அந்த ஆயிலினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ட்ரையா இருக்கிறப்ப நம்ம மில்க் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அவ்வளவுதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்ல ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளியல் பொடி பார்த்தீங்களா, ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தன ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல வந்து நீங்க இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக்காகவுமே வந்து போடலாம். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் அலைஞ்சு அலைஞ்சு கையெல்லாம் நல்ல கருப்பாயிடுச்சு, அதனால நான் இதை வந்து போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு தெரியுது. இந்த ரெகுலரா யூஸ் பண்றப்ப சீக்கிரமாவே நம்மளோட அந்த பழைய ஸ்கின் டோன், ரெகுலரா இதை நம்ம யூஸ் பண்றப்ப நம்மளோட பழைய அந்த ஸ்கின் கலர் வந்து நம்ம சீக்கிரமா ரீச் பண்ணிட முடியும். அது ஜென்ரலா வந்து ஒரு ஸ்கின் வந்து டேர்ன் ஆகி அதோட பழைய கலர் வர்றதுக்கு வந்து ஒரு மாசம் ஆகுதுன்னாக்கா இதை நீங்க யூஸ் பண்றப்ப ஒரு வாரத்திலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.